வணக்கம். உதயனின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையும் இந்தியாவும் நில ரீதியாக இணைப்பு. மத்திய வங்கியின் விசேட அறிவிப்பு மகிழ்ச்சியில் மக்கள். போலீஸ் அதிகாரம் இல்லாத 13வது திருத்தமே தமிழர்களுக்கு தீர்வா. இலங்கையின் சுகாதார நெருக்கடி தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனத்துக்கு சுட்டிக்காட்டு. சீன பிரதிநிதிகள் சஜித்துடன் சந்திப்பு. கொழும்புக்கு வந்தது ஜப்பான் போர்க்கப்பல். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வாங்குவது தொடர்பில் கேள்விக்குறி. இலங்கை மற்றும் இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் செழுமையை ஊக்குவிப்பதற்காக திருகோணமலை மற்றும் கொழும்பு துறைமுகங்களுக்கான தரைமார்க்கமான பிரவேசத்தை விரிவாக்கும் வகையில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நிலத்தொடர்பை உருவாக்குதல் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான 1000 ஆண்டுகால உறவை மேலும் அபிவிருத்தி செய்தல் போன்றதான தொடர்பை உருவாக்குவது குறித்ததான ஆய்வு வெகு விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று இந்தியா இலங்கை கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பணவீக்கம் இந்த மாத இறுதியில் ஒற்றை இலக்கத்திற்கு குறையும் என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங் தெரிவித்துள்ளார். அதாவது உள்நாட்டு விலை ஸ்திரத்தன்மை மற்றும் நிதியமைப்பு ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தும் பொறுப்பு எமக்கு அதிக சுதந்திரம் மற்றும் வலுவான பொறுப்பு கூறலை தருவதாகவும் நாட்டின் நிதி அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கே உள்ளது என சிலர் நாடாளுமன்றத்தில் கூறுவதாகவும் அவர்கள் பொதுமக்களின் நிதி அதிகாரத்தை பெற்று பேசுவதோடு தற்போது புதிய கட்டமைப்பை பெற்றுள்ளதுடன் இந்த மாத இறுதிக்குள் ஒற்றை இலக்க பணவீக்கத்தை எட்டுவதற்கான பாதையில் இருக்கின்றோம் எனவும் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். போலீஸ் அதிகாரம் இல்லாத 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் தமிழ் கட்சிகளுடனான சந்திப்பில் முன்வைத்த ஆவணம் தொடர்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் பிரஸ்தாவித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்திய பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் பின்னர் இந்திய ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்களை ஜனாதிபதி ஊடக பிரிவு ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளது. அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பொருளாதார உட்கட்டமைப்பு தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பாராட்டிய ஜனாதிபதி இந்தியாவின் வளர்ச்சி அயல் நாடுகள் மற்றும் இந்து சமுத்திர வலய நாடுகளுக்கு சாதகமான தன்மையை ஏற்படுத்துவதுடன் கடந்த வருடம் இலங்கை எதிர்கொண்ட பொருளாதார சமூக அரசியல் ரீதியிலான அசாதாரண சவால்கள் மற்றும் அந்த சவால்களை வெற்றி கொள்வதற்காக இன்னால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு மறுசீரமைப்பு முயற்சிகள் தொடர்பிலும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் எடுத்துரைத்திருந்தேன் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கையில் இப்போதுள்ள சுகாதார பேரிடர் மற்றும் மருத்துவ நெருக்கடி தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கை பிரதிநிதி மற்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இடையில் நேற்று முன்தினம் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போதே மேற்படி விடயங்கள் தொடர்பில் சஜித்தால் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடு, தரம் குறைந்த, பதிவு செய்யப்படாத மற்றும் அதிக விலைக்கு நாட்டுக்கு கொண்டு வந்த மருந்துகளால் அப்பாவி நோயாளிகள் உயிரிழந்துள்ளமை, அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ இயந்திரங்களின் தட்டுப்பாடு மற்றும் பராமரிப்பின்றி குறித்த இயந்திரங்களை பயன்படுத்துதல், மருத்துவர்கள் சுகாதார அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேறுவது போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இரு தரப்பினருக்கும் இடையில் நீண்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சீன அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் குழுவுக்கும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது. மூன்று சந்திப்பில் இரு தரப்பினருக்கும் இடையே சமூக பொருளாதார மற்றும் அரசியல் விடயங்கள் தொடர்பில் பல்வேறு பரஸ்பர கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவுக்கு பயணப்பட்டுள்ள நிலையில் சீன அதிகாரிகள் எதிர்கட்சி தலைவரை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படையின் இகாசுசி என்று அழைக்கப்படும் போர்க்கப்பல் ஒன்று நேற்று முன்தினம்
வியாழக்கிழமை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. 151 மீட்டர் நீளமுள்ள இந்த கப்பல் நாசாக்காரி என்ற பெயரால் தமிழில் அறியப்படுகின்றது. இந்த கப்பல் எதிர்வரும் 29ஆம் தேதி அன்று மீண்டும் ஜப்பானை நோக்கி புறப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. பெரும் நட்டத்தில் இயங்கி வரும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தனியார் மயப்படுத்துவதற்கு அரசு தீர்மானித்துள்ள போதிலும் அதை வாங்குவதற்கு அவர் முன்வரவில்லை என்று அறிய முடிகின்றது. இதன் 49% பங்குகளை அரசு வைத்துக் கொண்டு 51% பங்குகளை தனியார் நிறுவனத்திடம் வழங்கும் திட்டம் உள்ளது. ஆனால் அதை வாங்குவதற்கு எந்த ஒரு நிறுவனமும் இதுவரை முன்வரவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன.